கடுவர் தன்மைக்கு எப்பவும் பொருந்திய விளையாட்டுல கூட ஏமாத்தவே தெரியாத பிரதான தேவைன்னு தலைப்பு கொடுத்தோம். உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம். சரி இருந்தாலும் நம்ம சைடு ஆர்குமெண்ட் சேர்க்கிறதுக்காக வச்சு ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்க அந்த நாலு பேருக்கும் இந்த பட்டிமன்றத்தை பார்க்க ஆசையாக வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட ஈவினிங் விஷஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு உலகின் பிரதான தேவை கிறிஸ்தவம் போற்றும் தர்மமே அப்படின்னு என் டீம் சார்பாக நான் பேசி வந்திருக்கேன். இந்த கிறிஸ்தவம் போற்றும் தர்மம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து சேரிட்டி அப்படின்னா நம்ம ஃபோக்கஸை வந்து கிவிங் மணியோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக சேரிட்டி கிறிஸ்டியன் பர்ஸ்பெக்டிவில் எப்படி அப்படின்னா அந்த குட் சமாரிட்டன் மாதிரி யூ ஹேவ் டு கிவ் யுவர் மணி, யூ ஹேவ் டு கிவ் யுவர் டைம், யூ ஹேவ் டு கிவ் யுவர் எனர்ஜி, யூ ஹேவ் டு கிவ் யுவர் லவ். ஸோ டோட்டலாக லவ் இன் ஆக்ஷன் தான் வந்துட்டு கிறிஸ்டியன் பர்ஸ்பெக்டிவில் சேரிட்டி. இப்போ நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சேரிட்டி எவ்வளோ தேவை, சேரிட்டி எப்படி ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டில் வந்துட்டு 7 பில்லியன் பாப்புலேஷன் டோட்டலாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 பில்லியனுக்கு மேலே இருக்க பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்களாமா. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு சொல்லுது. அப்படின்னா ஒரு 2 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நம்ம சேரிட்டி தேவைப்படுது. அப்போது பிரதான தேவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த சேரிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். 2 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து சேரிட்டி நீடு இருக்கும்போது பிரதான தேவை சேரிட்டி தானே. இப்போ 100ல் ஒருத்தருக்கு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குன்னு அவங்க சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இப்போ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த இன்ஜஸ்டிஸ் அந்த அது அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் அவங்களுக்கு. சேரிட்டிக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படி கிடையாது. அதோட ஸ்கோப் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. இப்போது மெடிக்கல் சேரிட்டின்னு எடுத்துக்கோங்க. மெடிக்கல் சேரிட்டி வந்து இந்த ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த கிளெஃப்ட் லிப்பில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சர்ஜரி ஃப்ரீயாக வேர்ல்ட் வைட் இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிளெஃப்ட் லிப் வந்து ஆக்சுவலி அதில் என்ன பாவப்பட்ட ஒரு விஷயம்னா ஒரு 90% ஆஃப் த ஃபேமிலிஸ் அந்த கிளெஃப்ட் லிப் இருக்க பிள்ளைங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து அந்த சர்ஜரி வந்துட்டு செய்ய முடியாது அவங்களுக்கு. அதனால் அந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு கர்ஸாக நினச்சி சில பிள்ளைங்களை கூட கொண்டிருக்காங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வேயில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம அந்த ஒரு சேரிட்டி மூலமாக ஒரு சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும்போது அந்த சைல்டுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது அது. ஸோ இதெல்லாம் எப்படி இப்போ ஒரு மெடிக்கல் சேரிட்டி மூலமாக ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டை கொண்டு வர முடியும்னா அது வந்து ஒரு சேரிட்டினால் மட்டும்தான் முடியும். இன்னொன்று என்னென்னா போலியோ. போலியோ வந்து 99.8% வந்து இன்றைக்கி வேர்ல்ட் லெவலில் எராடிகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரோட்ரி இன்டர்நேஷ்னல்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரீயாக வேக்சின்ஸ் அதாவது ரீச் பண்ண முடியாத இடத்துக்கெலாம் வேக்சின்ஸ் கொண்டு போனாங்க. அந்த வேக்சின்ஸ் பற்றி அறிவில்லாத மக்களுக்கெலாம் அந்த வேக்சினோட தேவையை பற்றி சொல்லி இன்றைக்கி அதோட ரிசல்ட் என்ன, 99.8% போலியோவே இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ்னால் 2012 வந்துட்டு இந்தியா வந்து அந்த எண்டமிக் போலியோ எண்டமிக் கண்ட்ரி லிஸ்ட்லேருந்து ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சேரிட்டி ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையான ஒரு டிசீஸை வந்து வேர்ல்ட்லேருந்து நம்மளால் ஒரு அழிக்கவே முடியாது. அப்போ சேரிட்டி உங்களுக்கு வந்து பிரதான தேவையாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, நான் வந்து ஸ்கோப் ஆஃப் சேரிட்டி வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் சேரிட்டி ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ். இப்போ வந்து ஒரு ஹெய்ட்டி எர்த் குவிக்காக இருக்கட்டும் இல்லைனா ஒரு சுனாமியாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்துட்டு இப்போ அது அந்த ஊரே அழிஞ்ச பிறகு திரும்ப அதை ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு அங்கே சேரிட்டி தான் தேவை. இப்போ வந்து அந்த பாவர்ட்டினாலேயோ இல்லை பாவர்ட்டி ரிலேட்டட் இல்னஸ்னாலேயோ இருக்க லாஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா எவ்ரி 4 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சைல்டு இறக்குதாமா. இப்போ நான் இந்த லைனை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 2 பிள்ளையோ இல்லை 3 பிள்ளையோ இறந்து போயிருக்கும். ஸோ அவ்வளோ கொடுமையாக பாவர்ட்டியில் லாஸ் இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு சர்வேயில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா அந்த பாவர்ட்டி லாஸை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2010 ஹெய்ட்டி எர்த் குயிக் வந்து ஒரு எவ்ரி 10 டேஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பாவர்ட்டியில் லாஸ் வந்து இருக்குதாம்மா. அதே மாதிரி 2004 சுனாமி எவ்ரி 11 டேஸ்க்கு வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பாவர்ட்டியில் லாஸ் இருக்குதாம்மா. ஸோ இந்த பாதிப்பெல்லாம் நாம் வந்து ஒரு சேரிட்டி மூலம் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இந்த பாதிப்பு இன்றைக்கி இருக்கிற மாதிரியே தான் நாளைக்கும் இருக்கும். அப்போ அந்த பிரதான தேவை என்னையாக இருக்குது, சேரிட்டி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ்ன்னு கிடையாது, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஃபெயிலியர்ஸ் இருக்குது.
சேரிட்டி வந்து அப்படி இல்லை, எங்கே ஆப்ரேட் ஆனாலும் சேரிட்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக கூட இருக்குது. அப்போ இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்காவில் வந்து 25-26 இயர்ஸாக வந்துட்டு தமிழ் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணாங்க, கடைசியில் அங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து தோற்று தான் போச்சு. அதனால் ஒரு 80,000 லைஃப்ஸோ இல்லை 1 lakh லைஃப்ஸோ லாஸ் ஆனது தான் மிச்சம். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, சோஷியல் இன்ஜஸ்டிஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நடக்குது அப்படின்னா அது ஏன் அப்படி அப்படின்னா, ஒன்று அவங்க வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சேரிட்டி மூலம் இப்போ வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். எஜுகேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்கள்ல, மீனை ஒரு நாள் கொடுத்தோன்னா வந்துட்டு ஒரு வேலைக்கு சாப்பிடுவாங்க, ஆனால் மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேசிக் அந்த ப்ராப்ளமை போய் ஒரு ஒரு எஜுகேஷனோ இல்லை அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு ஒரு சாலிடாக ஒரு சோர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் வரும். அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோஷியல் இன்ஜஸ்டிஸ் வந்து தானாக குறையும். ஸோ அதுதான் வந்து ஒரு எனி ஃபெயிலியர் இன் சோஷியல் ஜஸ்டிஸ் கேன் ஒன்லி பி ரெக்கவர் த்ரூ சேரிட்டி. அப்புறம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இந்த ருவாண்டா தான். ருவாண்டாவில் வந்து இந்த 1994 மாஸ் மர்டரு ஜீனோசைட் நடந்தது, 20% பாப்புலேஷன் குறைஞ்சது, எக்கானமி எஃபெக்ட் ஆனது, எல்லாமே ஓகே. அங்கே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தோற்று போனது. ஆனால் இன்றைக்கி ருவாண்டாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ருவாண்டா வந்து பாவர்ட்டி, அவங்க பாவர்ட்டி ரேட்லேருந்து 12% வந்து குறைச்சிருக்காங்க, 1 million வந்து அவுட் ஆஃப் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு சிம்பிள் சேரிட்டபிள் ஆக்ட் மூலமாக தான் அந்த பாவர்ட்டி ரேட்டை வந்து அவங்க அவ்வளோ தூரம் அவங்க குறைச்சிருக்காங்க. அங்கே வந்து ருவாண்டாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம், கிரிங்கா ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து வீட்டுக்கு ஒரு கவ் டொனேட் பண்ணாங்க ஃப்ரீயாக. ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து வீட்டுக்கு ஒரு கவ்வை டொனேட் பண்ணாங்க. ஸோ அந்த டொனேஷனில் வந்துட்டு அந்த 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 பீப்புளோட சோஷியல் ஸ்டைலே வந்துட்டு, அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் இருந்துச்சு அவங்களுக்கு, ஒரு அவங்க சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படி இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்க வந்து ஒரு 1,20,000 கவுஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த 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 சேரிட்டி ஆக்ட் அங்கே என்ன அப்படின்னா, அந்த கவு வந்து குட்டி போட்டுச்சுன்னா அவங்க வந்து அதை நெய்பருக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு செயின் ரியாக்ஷனாக சேரிட்டி போய் போய் கடைசியில் இன்றைக்கி அவங்களுக்கு உடனே அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, 12% பாவர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ருவாண்டா வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆஃப்ரிக்கா. ஆமாம், பாவர்ட்டி வந்துட்டு ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுக்குதாமா ருவாண்டா. ஸோ ஒரு கவு டொனேட் பண்ணி ஒரு ருவாண்டா வந்து ஒரு ஆஃப்ரிக்காக்கே ஒரு ஹோப் கொடுக்கும்போது, வேர்ல்ட் லெவலில் நம்ம சின்ன சின்ன சேரிட்டபிள் ஆக் பண்ணும்போது இந்த வேர்ல்ட் லெவலில் இருக்க பாவர்ட்டியை நம்ம எவ்வளோ அழகாக டெலீட் பண்ணிடலாம், இல்லை அந்த அந்த லைஃப் லாஸ் பாவர்ட்டினால் இருக்க லைஃப் லாஸை வந்து நம்ம எவ்வளோ அழகாக குறைக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆக்சுவலி நான் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து சும்மா ஒரு ஒரு இன்ஜஸ்டிஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் சேரிட்டியோட நீட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸோ, ஒரு ஒரு டிசீஸ் எராடிகேஷனோ, இல்லை ஒரு ஃபெயில்டு சோஷியல் ஜஸ்டிஸோ, இல்லை ஒரு சோஷியல் அப்லிஃப்மெண்ட், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேரிட்டி தான் தேவை. ஸோ பிரதான தேவை என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சேரிட்டி தான் தேவை. இப்போ 4 seconds ஒரு சைல்டு வந்து உயிரை இறக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ ஃபோர்ஸ் உயிரே போயிட்டுருக்குது. நம்ம வந்து அந்த இம்மீடியட் நீடை தான் நம்ம போய் பார்க்கணும். அந்த உயிர் போகிற உயிரை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படி தான் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி தான். இந்த அந்த பாவர்ட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக் அடிப்படை நீடே இல்லாமல் இருக்க மக்களோட நீடை போய் நம்ம பார்க்குறது தான் சேரிட்டி. இப்போ ஹெலன் கெல்லர் வந்து சொல்லியிருக்காங்க, இஃப் தெர் இஸ் நோ சேரிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அதர்ஸ் வெல்ஃபேர், சோஷியல் ஜஸ்டிஸ் கேன் நெவர் பி அட்டைன். ஸோ ஹெலன் கெல்லர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வரும் ஆனால் வராது. அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸு. ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சேரிட்டி இருந்தால் மட்டுமே தான் அது சோஷியல் ஜஸ்டிஸ் வரும். ஸோ இன்றைக்கி உலகத்தில் பிரதான தேவை வந்து சேரிட்டி தான் அப்படின்னு சொல்லி என்னோடய சான்ஸுக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன்.